கணவன் மனைவி கருத்து முரண்பாடு நீங்கி வாழ்வில் சொர்க்கம் காண பத்து வழிகள் எண்ணங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் ஒருவர் எண்ணத்திற்கு ஒருவர் மதிப்பு தந்து சொல்வதை காதில் வாங்க வேண்டும் கணவன் மட்டுமே வேலைக்கு செல்லும் வீட்டில் தன்னால் தான் குடும்ப பொருளாதாரம் இயங்குகின்றது என்பதை எப்போதும் கணவன் தன் வார்த்தைகளில் வெளிப்படுத்த கூடாது மனைவியும் வேலைக்கு செல்லும் வீட்டில் நானும் தான் வேலைக்கு போறேன் என்ற வார்த்தையை மனைவி அடிக்கடி சொல்லக்கூடாது இவரிடம் அல்லது இவரிடம் இதை சொன்னால் பெரிய பூகம் வெடிக்குமோ என்ற பயத்தை ஒருபோதும் மனைவி கணவனுக்கும் கணவனுக்கும் மனைவியும் தரக்கூடாது பொய்யின் ஆரம்பமே பயம்தான் எவ்வளவு பெரிய சண்டை என்றாலும் உங்கள் இருவர் பற்றி மட்டும்தான் பேச வேண்டும் கணவன் குடும்பத்தாரை பற்றி மனைவியும் மனைவியின் குடும்பத்தாரை பற்றி கணவனும் பேசவே கூடாது தவறுகளில் மிகப்பெரிய தவறு இது பாதியாக பார்க்காவிட்டாலும் பார்க்காமல் இருப்பது கணவனுக்கு அழகு மனைவியை ஏற்றது போல் அவள் குடும்பத்தையும் முழுமனதாய் கணவன் ஏற்க வேண்டும் கணவனை ஏற்றது போல் அவன் குடும்பத்தையும் முழுமனதாய் மனைவி ஏற்க வேண்டும் இப்படி வாழ்ந்தால் முதியோர் இல்லங்கள் நிச்சயம் குறையும் கணவன் தன் நண்பர்களுடன் ஊர் சுற்றிவிட்டு நேரம் கழித்து வீடு வருவதும் மனைவியை மட்டும் வீட்டுக்குள்ளே ஆயுள் அவளை வெளியுலகம் அறிய விடாமல் செய்வதும் தவறு படிப்பு இல்லாத பெண்களை சில ஆண்கள் இப்படித்தான் நடத்துகின்றனர் கணவனும் மனைவியும் தனித்தனியே வெளியில் சென்றால் நேரமாய் வீடு திரும்ப வேண்டும் அப்படி நியாயமான காரணத்திற்காக தாமதம் ஏற்பட்டால் ஒருவர் சொல்லும் காரணத்தை ஒருவர் நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அம்மாவின் பக்குவத்தை மனைவியின் ஏமாற்றம் என்றதும் அவளை திட்டக்கூடாது அப்படி திட்டுவேன் தான் என்றால் அதற்கு முன் ஒன்றை யோசியுங்கள் திருமணமான புதிதில் உங்க அம்மாவும் இப்படித்தான் உங்க அப்பாவிடம் திட்டு வாங்கியிருப்பார் சமையலுக்காக பக்குவம் என்பது பார்த்ததும் வந்துவிடக்கூடியதல்ல பல வருட அனுபவத்தில் வருவது இருக்கும் வீடு சொர்க்கமாவதும் இருந்த வீடு நரகமாவதும் கணவன் மனைவி நடந்து கொள்ளும் விதத்தில் தான் இருக்கின்றது